காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த நல்வாழ்த்துக்களை சொல்லும்போது நாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெளியே கடைவீதி அல்லது ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே மார்க் போட்டுக்கிட்டு போகிறது நம் உயிருக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்காமல் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நாம் வந்து வீட்டில் பண்டிகை தினமாக இருக்கிறதுனாலும் இல்லை பண்டிகை இல்லாத பலர் வீட்லேயும் சரி ஒதுங்கி ஒதுங்கி தூரம் தூரமாக இருந்து பழகிக்கிட்டு வந்தோம் சொன்னால் நமக்கு இந்த கொரோனா ரெண்டாம் அலை வந்து நமக்கு தாக்காமல் இருக்கும் அப்போது இப்போது பிறந்த குழந்த இருக்குது போய் முத்தம் கொடுக்குறோம் கொஞ்சிரம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த நேரத்தில் கூடாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொரோனா செக்கிங் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது அப்படி அரசாங்கம் சொல்லும்போது நாம் அரசாங்கம் சொல்கிற மாதிரியும் அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்காம வகையிலையும் நாம் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டோம்னு சொன்னால் அது அரசாங்கத்துக்கும் பாதிப்பு இருக்காது நமக்கும் பாதிப்பு இருக்காது ஆக ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நமக்காக வேண்டியதான் அங்கே வந்து அரசாங்கமே நடத்துது அப்போது அவங்க ஒரு ஆணை இருறாங்கன்னு சொன்னால் அதன்படி ஒரு மார்க்கெட்டை ஆகட்டும் மீன் மார்க்கெட்டாகட்டும் மளிகை கடை ஆகட்டும் கூட்டம் கூட்டமாக போய் நிற்கக்கூடாது அப்போது இவங்க என்ன தான் அறிக்கை கொடுத்தாலும் சரி அங்கே கும்பல் கும்பலாக போய் நிற்கிறாங்க நான் இன்றைக்கி காலையில் வர டிவி பார்க்கும்போது ரம்ஜான் பண்டிகையை வந்து அவங்கவுங்க வீட்டில் தனிமையில் இருந்து மொட்டை மாடி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் ரம்ஜான் பண்டிகையை அவங்க கொண்டாடி இருக்காங்க அப்போது இதில் என்ன தெரியுது அவங்க ஒத்துமையை காட்டுது அவங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது பலருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க அதுதான் கரெக்டு அதை தவிர்த்து இப்போது சாதாரணமாக இந்துக்கள் கோயில் பாருங்கள் கோயில் திறந்த அதெல்லாம் கும்பலாக போய் நிற்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போது உங்களுக்கு இல்லை இல்லை அப்படி வரல தானே அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ஒருத்தர் சொல்லி நாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடாது கவர்மெண்ட்டு எவ்வளோ தான் சமாளிக்கும் அந்த சமாளிப்பு நம்மளால் சம அதே நிலையில் நாம் இருந்தோம்னா நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்றத நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மீன் மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு காய்கறிகளையும் அங்கங்கே முகக்கவசம் கூட போடாமல் அந்த மாதிரி போய் நின்று இன்றைக்கி நோய் பெருத்து போச்சு இந்த நோய் பெருத்து போச்சு போன பிற்பாடு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை எதுவுமே பற்றலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் இந்த ஒரு கஷ்டமான நிலைமை வந்தால் நாம் என்ன செய்வோம் அப்போது இந்த கவர்மெண்ட்டு சொல்கிறத கொஞ்சமாவது நாம் வந்து கேட்கணும் அப்படி கேட்காத போனால் இப்படி மந்த மந்தியாக வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே டிவியில் பார்க்குறோம் அந்த ஊரில் அவ்வளோ இந்த ஊரில் அவ்வளோ இங்கே படுக்கலை அங்கே இல்லைன்னு இது வந்து ஒரு மனுஷனை வந்து வேதனையாகக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது ஒரு கவர்மெண்ட்டு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிடாத பொருளாம் நாம் மீன் சாப்பிட்லையா கறி சாப்பிட்லையா காய்கறி சாப்பிட்லையா என்னமோ நாளைக்கு பந்து இருந்தவொடனே ஓடி 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 போய் வாங்க வேண்டியது அப்புறம் இப்போ பாருங்க பெரிய நெருக்கடி ஆகிப்போச்சு அப்போ எப்படி சமாளிக்க முடியும் இதே நார்மலாக இருந்தால் சமாளிக்க முடியுமா அப்படின்றத முதல்ல சிந்தனை பண்ணி பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் நாம் என்ன செய்யணும் நமக்கு எவ்வளோ பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் எங்கேயும் வெளியே தேர்வு போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்து சும்மாவே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த நோய் வரப்போகிறது கிடையாது இன்றைக்கி சின்ன சின்ன ஊரில் கூட டெய்லி வந்து ஆறு ஏழு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்தி வருது டிவிலையும் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் இன்றைக்கி தமிழக அரசு வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லோரும் உதவி செய்கிற செய்யுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலலாம் ஏற்பட்டு போச்சு யாரால் மக்களால் தான் அதாவது நாம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டில் மக்கள்னால் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் நாம் வந்து ஒரு தனிமை நோய் பெருகுது அப்படின்னு சொன்னால் தனிமைப்படுத்திக்கிட்டு நாம் என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்சோம்னா இன்றைக்கி இந்த நோய் வரது கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது சாதாரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் டிவியில் எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது இதுக்கு முன்னாடி ரம்ஜான் சொன்னால் எல்லாம் பள்ளி வாசலில் போய் கூட்டமாக நின்று எல்லாம் தொழுகிறது அங்கே இடம் பற்றாமல் ரோடு வரைக்கும் கூட தொழுவாங்க இந்த கொரோனா இல்லாத காலத்தில் இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தவுடனே அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் தொழுதுங்கன்னு சொல்லி அதை டிவியில் இன்றைக்கி காலில் பார்க்கும்போது அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க மொட்டை மாடியில் செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதுதான் கரெக்ட் அதாவது தனிமை ஒவ்வொருத்தரும் தனிமை பற்றிக்கிறது மாத்திரம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன வகையான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கறி மீன் சாப்பிட்டா போகிறோமா கொரோனா வராமல் வ வராமல் இருந்துருமா கறி மீன் முதல்ல வந்து இன்னை எண்ணெய் பொருள்களை அதிகம் எடுக்கவே கூடாது அப்போ வந்து இந்த நுரையீரலை போய் பாதிக்கும் கொழுப்பு சத்தான பொருள்கள் போக போக என்ன ஆகுன்னு சொன்னால் எல்லாம் எண்ணெய் பசை தேங்கி தேங்கி என்னாகும் கொழுப்பு சத்து சேர்ந்து நுரையீரலை போய் பாதிக்கும் அப்படி நுரையீரலை பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சி அரிசி கஞ்சி புழுங்கல் அரிசி கஞ்சி குடிக்கலாம் அதே நேரத்தில் வெறும் சுடு தண்ணியாக குடிக்கலாம் இல்லைன்னா ஆடு துடை கஷாயம் போட்டு குடிக்கலாம் எத்தனையோ சித்த மருத்துவர்கள்லாம் வீடியோவில் தலையிலாக அடிச்சு சொல்கிறாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க நீர் குடிங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்கறதில்ல கறி கடை இருக்கா மீன் கடை இருக்கா சரி எல்லாருக்குமே எந்த ஒரு தொந்தரவுமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து கொரோனா வந்த சமயத்தில் என்னாச்சு எல்லாமே மூடி இருந்தது தெருவு தெருவாக எல்லாமே வந்தது காய்கறியிலேருந்து எல்லாமே தெருவில் வந்தது ஆனால் அது அப்படிலாம் இருக்கக்கூடாது பொது ஜனங்களுக்கு வந்து தேவை என்ன அத்தியாவசிய அத்தியாவசிய தேவை வந்து மளிகை கடை காய்கறி மீன் அவங்க குடும்பமும் பாதிக்கக்கூடாது அதே நேரத்தில் நமக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கணுன்னு சொல்லி தான் அரசாங்கம் வந்து பன்னெண்டு மணி வரை வந்து இந்த கடையெல்லாம் திறந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு பன்னெண்டு மணிக்கு துறக்கிறதுக்குள்ளே அங்கே போய் நிற்க வேண்டியது துப்பி துப்பு துப்பு துப்புன்னு ஒரு மாக்ஸு கிடையாது இந்த மாதிரி மார்க்ஸ் போட்டு போனால் என்ன மாக்ஸு போட்டால் நம்ம உயிருக்கு ஆபத்து கிடையாது இல்லை மார்க்ஸு போடாமலே போனால் இன்னொருத்தந்து நம்மக்கிட்ட போவோம் நீங்கள் வீட்டுக்கு போனால் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா அட்டாக் ஆகும் அப்போது என்ன செய்யணும் நாம் நாம் சிந்தனை பண்ணணும் ஒருத்தர் சொல்லி தான் இதை செய்யணுன்றது கிடையாது நமக்கே வந்து எல்லாமே தெரியும் தெரிஞ்சே நாம் வந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி வந்து இது நோய் வர்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் நோய் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதனுடைய அவஸ்தைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அவஸ்தையை வந்து பார்க்கறதுக்கு நம்மளால் முடியாது நுரையீரல் பிரச்சனைன்னா எல்லாம் சும்மா நினச்சிக்கிதான் ஏ என்ன மாதிரி யாரும் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறது கிடையாது இது பிரச்சனைன்னு வந்துட்டா அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் போடுற அவஸ்தை இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவஸ்தை பண்ணணும் நீங்கள் படுறது இல்லாமல் அங்கே டாக்டர்களும் அவஸ்தை பண்ணணும் டாக்டர் என்ன செய்வான் சாதாரணமாக இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் பூசாரி என்ன செய்கிறான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் சரி மற்ற கூட பாதியாக சொல்லிட்டு தான் விட்டுவான் அதுதான் அலட்சியமாக சரி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்போ டாக்டர் என்ன செய்வாங்க நாம் வந்து நோயை வர வச்சுக்கிறோம் நோயை வர வச்சுக்கிட்டு போய் அங்கே இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியும் அதை எப்படி குணமாக்க முடியுமோ அவங்க குணப்படுத்தி அனுப்புகிறாங்க முதல்ல வந்து மனோதைரியம் வேணும் இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நியூஸே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல கொரோனா இவ்வளோ இத்தனை பேர் செத்தாங்க இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி யூ அங்கே என்ன ஆகிப்போச்சோ அதை பார்க்கலாம் இங்கே என்ன ஆகிப்போச்சோ இந்த டிவி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே வந்து வந்து திகில் படம் மாதிரி ஆயிரும் அப்போது வந்து உங்களுக்கு மனது தைரியம் இருக்காது ஐயோயோ நமக்கு வந்துடுமோ அப்படின்னு சொன்னால் வந்துடும் வந்துடும்னா வந்துடும் வராதுன்னா வராது ஆகையினால் நம்ம உடம்பை வந்து நாம் தான் பாதுகாத்துக்குமேன்னு தவிர வேற வந்து அவங்க சொல்லி இவங்க சொல்லி தான் நாம் உடம்பை காப்பாற்றிக்கணும் அப்படிதெல்லாம் கிடையாது ஆகையினால் இந்த ரம்ஜான் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு இந்த வீடியோவில் நான் சொன்னதை வந்து நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து தனிமையிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு உதவியாக இருங்க உங்களால் முடிஞ்ச அளவில் வந்து நூறு இருக்கட்டும் ஐம்பது ரூபாயாக இருக்கட்டும் நூறு பேர் சேர்ந்தால் ஐம்பதனாயிரம் ஆச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது ஒற்றுமையாக வந்து நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்து நல் இந்த ரம்ஜான் திருநாள் பண்டிகையை நன்றி சொல்லி அனைவருக்கும் வணக்கம்